ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான உலக கோப்பையை வெல்லக்கூடிய முக்கியமான அணில ஒன்றா இங்கிலாந்து அணி கணிக்கப்பட்டுச்சு. ஆனா தற்போது அவங்க இந்த உலக கோப்பையில அரையிறுதி வாய்ப்பை எட்டுவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த ஆண்டுக்கான உலக கோப்பையை புள்ளிப்பட்டியல்ல முதல் இடத்துல ஆஸ்திரேலியா அணி இருக்காங்க. இவங்க 7 போட்டிகளை விளையாடி 6 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்தியாவுக்கு எதிரான 1 போட்டியில தோல்வியை சந்திச்சிருக்காங்க. 2nd இடத்துல தோல்வியை சந்திக்காத நியூசிலாந்து அணி இருக்காங்க. இவங்க 6 போட்டிகளில் விளையாடி 5 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்தியாவுக்கு எதிரான 1 போட்டி மழையின் காரணத்தால கைவிடப்பட்டுருச்சு. அதே போல 3rd இடத்துல இந்திய அணி 5 போட்டிகளில் விளையாடி 4 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்களுக்கும் மழையினால பாதிக்கப்பட்ட காரணத்தினால 1 புள்ளி வழங்கப்பட்டுச்சு. 4th இடத்துல இங்கிலாந்து அணி, இவங்க 7 போட்டிகளில் விளையாடி 4 போட்டிகளில் வெற்றி பெற்று 3 போட்டிகளில் தோல்வியை தழுவியிருக்காங்க. இங்கிலாந்து அணி தனக்கு மிச்சம் இருக்கும் 2 லீக் போட்டிகளில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த 2 வலுவான அணிகளையும் எதிர்கொள்றாங்க. இந்த 2 அணிகளுமே இதுவரைக்கும் இந்த உலகக்கோப்பை லீக் போட்டிகளில் தோல்வியை சந்திக்காத அணி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து அணி இந்த 2 போட்டிகளில் வெற்றி பெற்றால் மட்டுமே அவங்களால அரையிறுதி வாய்ப்பை தக்க வச்சு கொள்ள முடியும். அடுத்தடுத்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் போன்ற அணிகள் இருக்காங்க. அப்படி இங்கிலாந்து அணி இந்த 2 போட்டிகளில் தோல்வியை தழுவிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த இடத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் போன்ற அணிகள் தங்களுக்கு மிச்சம் இருக்கும் அனைத்து லீக் போட்டிகளையும் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அந்த 2 அணிகளில் ஏதாவது ஒரு அணி அரையிறுதிக்குள்ள வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த உலகக்கோப்பை துவங்குவதற்கு முன்பா பாத்தீங்க அப்படின்னா 1 போட்டி தரவரிசையில முதல் இடத்துல இருக்கிற இங்கிலாந்து அணி தான் உலகக்கோப்பையை கைப்பற்றும் அப்படின்னு பல முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் எல்லாருமே இங்கிலாந்து அணிக்கு ஆதரவா கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல அவங்க நாட்டுல உலகக்கோப்பை நடக்கிற காரணத்தினால அவங்களுக்கு அது சாதகமா இருந்துச்சு. ஆனா தற்போது எதிர்பாராத விதமா 3 தோல்வியில சந்திச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாது மிச்சம் இருக்கும் 2 லீக் போட்டிகளில் வெற்றி பெற்றால் மட்டுமே அவங்க தற்போது அரையிறுதியை எட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலைமையும் தற்போது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்படி இங்கிலாந்து அணி மீதம் இருக்கும் 2 போட்டிகளில் 1 போட்டியில வெற்றியும் 1 போட்டியும் தோல்வியை சந்திச்சிட்டாங்க அப்படின்னா பங்களாதேஷ் மற்றும் ஸ்ரீலங்கா இந்த 2 அணிகளுமே தங்களுக்கு மிச்சம் இருக்கும் 2 லீக் போட்டிகளை அவங்க தோல்வியை சந்திச்சா மட்டும்தான் இங்கிலாந்து அணி அரையிறுதிக்குள்ள போக முடியும். அப்படி இல்ல அப்படின்னா அவங்களோட அரையிறுதி வாய்ப்பு தகர்க்கப்படும். உலகக்கோப்பை துவங்குவதற்கு முன்பு வரை ரொம்பவே வலுவான அணியை எதிர்பார்க்கப்பட்ட இந்த இங்கிலாந்து அணிக்கு தற்போது ஒரு பெரிய தலைவலி ஏற்பட்டிருக்கிறது. அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களுமே பெரிய அளவில் அதிர்ச்சி ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த உலகக்கோப்பையில எந்த 4 அணிகள் அரையிறுதி சுற்றை எட்டும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.